வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் துர்கா தேவியின் அவதாரம் எந்த அசுரனை வதம் செய்ய தோன்றியது தெரியுமா அரக்கர்களில் ராஜாதான் ரம்பன் அவனுக்கு பிரம்மனின் பூர்ண ஆசிர்வாதம் இருந்ததால் எல்லா மக்களையும் தேவர்களையும் அடக்கி ஆள ஆரம்பித்தான் அவன் ஒரு நாள் அழகான ஒரு பெண்ணை கண்டு காதலில் விழுந்தான் அந்த பெண் ஒரு எருமை உருவம் உடையவள் அவளோ மகிஷினி என்ற பெயரை பெற்றாள் ரம்பனும் ஒரு ஆண் எருமையாக மாறி அவளையே மணந்து கொண்டான் ஆனால் அவன் விலங்காக இருக்கும் இருக்கும்பொழுதே மற்றொரு எருமை தாக்கி அவனோ இறந்து போனான் மகிஷினி தன்னுடைய கணவர் இறந்த பிறகு தானும் இறந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அந்த சமயத்தில் கர்ப்பமாக வேறு இருந்தாள் நெருப்பில் குதித்து அவளை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தாள் அப்பொழுதுதான் நெருப்பிலிருந்து ஒரு மனித உடலும் எருமை தலையும் உடைய அரக்கன் மகிஷாசுரன் என்ற மகனாக பிறந்து எழுந்து வந்தான் அவன் வந்ததும் அரக்கர் குலத்திற்கு தலைமையேற்றான் மகிஷாசுரன் தன்னுடைய சக்தியை அதிகரிக்க பிரம்மதேவனை நோக்கி பதினாறாயிரம் ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தான் இந்த பதினாறாயிரம் ஆண்டுகளும் கடும் தவம் புரிந்தான் இந்த பதினாறாயிரம் ஆண்டுகளுக்கு உணவேதும் அருந்தாமல் ஒற்றை காலில் நின்றவாறே தவம் செய்தவர் ஒரே இடத்தில் அசையாமல் தவம் புரிய அவரைச் சுற்றி ஒரு எறும்பு புற்றே உருவாகி இருந்தது ஆனால் மகிஷாசுரன் அதனை சிறிதளவும் பொருட்படுத்தவில்லை அவருடைய கடும் தவத்தை பார்த்து மூன்று உலகமே வியந்திருந்தது அவருடைய தவத்தில் மெய்மறந்து பிரம்மதேவரோ அவன் முன்னே தோன்றி அவன் கேட்ட வரத்தை கொடுத்து அருள் புரிந்தார் கடவுள் இவ்வுலக ஆண்கள் இப்படி யாராலும் தன்னை அழிக்க முடியாதபடி ஒரு கன்னி பெண்ணால் தான் தன்னுடைய அழிவு ஏற்பட வேண்டும் என்றும் பெற்றுவிட்டான் மகிஷாசுரன் அதற்கு பிறகு அவன் ஆட்டமோ அதிகமாக ஆரம்பித்தது அவனுடைய வரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதை விட அழிவுபூர்வமாக பயன்படுத்த தொடங்கினான் மூன்று உலக மக்களையும் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தவும் ஆரம்பித்தான் தேவர்கள் மக்கள் எல்லோரும் இறக்குமின்றி கொன்று துன்புறுத்தி அடிமையாக்கினான் அவனுடைய அட்டகாசமோ எல்லை தாண்டி போனது தேவர்கள் மற்றும் விஷ்ணு பிரம்மா சிவன் ஆகியவரை வழிபட்ட அனைவரும் மகிஷாசுரன் படையால் அடித்து துன்புறுத்தப்பட்டனர் எனவே தேவர்கள் தர்மத்தை தீய சக்தி வென்றுவிடுமா என்று கேட்க மூவரின் முகங்களும் கோபமுற்று அவற்றிலிருந்து ஒரு வலிமை மிகுந்த ஒளியோ புறப்பட்டது அந்த ஒளியிலிருந்து ஆயிரம் கைகளை கொண்ட ஒரு பெண் உருவானாள் அந்த பெண்ணே துர்கா துர்காதேவியாவாள் துர்காதேவியோ சிம்ம வாகனத்தில் கைலாயத்திலிருந்து ஆகாயம் வழியாக சென்றார் அப்பொழுது அவருடைய அழகில் மயங்கிய மகிசாசுரன் துர்காதேவியை மணந்து கொள்ள ஆசைப்பட்டான் அப்பொழுது அவனோ தன்னுடைய பணியாளனை அனுப்பி அந்த செய்தியை துர்காதேவியிடம் தெரிவித்தான் இதுதான் சரியான நேரம் என்பதை உணர்ந்த துர்காதேவியும் மகிஷாசுரனை போருக்கு அழைத்தார் போரில் எவர் தன்னை வீழ்த்துகிறாரோ அவரைத்தான் நான் மணந்து கொள்ள முடியும் என்றும் கூறி அனுப்பினார் துர்காதேவிக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே கடுமையான போரோ நடந்தது துர்காதேவி அவனை வீழ்த்த வீழ்த்த அவன் ரத்தம் விழும் இடமெல்லாம் மறுபடியும் மறுபடியும் உயிர்த்தெழுந்தான் உடனே அன்னையோ தன்னுடைய திருவுருவமான மகா காளி உருவமாகி அவனுடைய ரத்தமோ கீழே விழாமல் குடிக்கச் செய்தார் இது மாதிரி ஒன்பது திருவுருவங்களை எடுத்து அந்த கொடிய அரக்கனின் உருவங்களை அழித்து கொண்டே வந்தார் இறுதியில் பத்தாம் நாளில் மகிஷாசுரனோ அழிந்து இந்த உலக மக்களை காப்பாற்றினாள் இந்த ஒன்பது நாள் நவராத்திரி தினமாக கொண்டாடப்பட்டு பத்தாவது நாளோ விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி என்பது போர் புரிந்த ஒன்பது நாள் இரவுகளையும் பத்தாம் நாள் துர்க்கை பெற்ற வெற்றியையும் குறிக்கிறது அன்றிலிருந்து மகிஷாசுரனை வீழ்த்தியதால் துர்கையை மகிஷாசுரமர்தினி என்றும் அழைக்கப்பட்டார் ஒவ்வொரு வருடமும் துர்கையின் பக்தர்களோ நவராத்திரியில் ஒன்பது நாளும் விரதமிருந்து அவருடைய அருமை பெருமை கதைகளை மனமுவந்து படித்து அவருடைய அருளை பெற்று வருகின்றனர் எனவே நவராத்திரி திருவிழா என்பது அரக்கனான மகிஷாசுரனின் அட்டுழியங்களில் இருந்து இந்த உலகை காப்பாற்றிய நாளாகத்தான் கொண்டாடப்படுகிறது அன்னை துர்கா தேவி அவனை அடித்து வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடும் விதமாக இந்த ஒன்பது நாள் திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த ஒன்பது நாளும் அன்னையின் பக்தர்கள் மனமுவந்து விரதம் புரிந்தும் வழிபடுவார்கள் என நேயர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா துர்காதேவி மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக அவதாரம் எடுத்தார் என்று மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே